அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மற்றும் எஸ்ஐ போலீஸ் போன்ற அனைத்து அரசு உத்தியோகத்துக்கும் தேவையான பயாலஜி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சு எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். ஆண்களுக்கான ஒரு நிலையான கருத்தடை முறை எது அப்படின்னு சொல்கிறாங்க. வாசக்டமி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். பிளாஸ்மா என்பது எதனால் ஆனது அப்படின்றாங்க. முழுவதும் அயனி நிலையில் உள்ள துகள்களால் ஆனது தான் பிளாஸ்மா. இரத்தத்தில் உள்ள செல் வெளி திரவத்துக்கு என்ன பெயர் அப்படின்றாங்க, பிளாஸ்மா அப்படின்னு பெயர். டிஎன்ஏ துண்டுகளை ஒட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் நொதிக்கு என்ன பெயர் அப்படின்றாங்க, லைகேஸ் நொதி. டிஎன்ஏ துண்டுகளை ஒட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் நொதி லைகேஸ் நொதி. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மருந்துகளுக்கு அடிமையாகும் பழக்கத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா, ஸோ அடிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அடிக்ஷன். அடுத்த கொஸ்டின் போவோம். ஆக்சன் ஏற்ற பாஸ்பேட் சேர்ப்பு எங்கு நேரிடுகிறது அப்படின்றாங்க, மைக்ரோ கேண்ட்ரியா. மைக்ரோ கேண்ட்ரியா ஆக்சன் ஏற்ற பாஸ்பேட் சேர்ப்பு எங்கு நேரிடுகிறது அப்படின்னா, மைக்ரோ கேண்ட்ரியால் தான் நேரிடுகிறது. காலா அசர் நோய் காரணி என்ன அப்படின்றாங்க, லிஸ்மேனியா டொனவானி அப்படின்றது, டொனவானி. சரிங்களா, அதாவது காலா அசர், கலா கால அசர் நோய் காரணி எது அப்படின்றாங்க, லீஸ்மேனியா டோனாவானி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போவோம். இந்திய பறக்கும் நரி என அழைக்கப்படுவது எது அப்படின்றாங்க, இந்திய பழவவால். இந்திய பழவல்வால் தான் இந்திய பறக்கும் நரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். டேஸ் மற்றும் டேஸ் அதாவது மோனாண்டாரியா வகுப்பில் டேஸ் மற்றும் டேஸ் குடும்ப தாவரங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்றாங்க. ஜிஞ்சிபெரேசி அனகார்புயேசி அப்படின்றதான் வந்து சரியான ஆன்சர். அனகார்புரேசி மற்றும் ஜிஞ்சிபெரேசி மோனோண்டாரியா வகுப்பில் இது ரெண்டும் இருக்கு தான். சரிங்களா, அடுத்து போவோம். ஆர்ஹெச் விக்டர் என்பவர் அனைத்து உயிரினங்களுக்கும் டேஸ் உலக வகைப்பாட்டினே வகைப்படுத்தினா, ஸோ ஐந்து உலக வகைப்பாட்டு வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. ஆர்எக்ஸ் விக்டர் 1928 நினைக்கிறேன் டேட்டு. சரி ஓகே, அடுத்து பார்ப்போம். மேட்ச் த ஃபாலோவிங் கேட்குறாங்க. பொறுத்துக அண்டநாளம், அண்டநாளத்து வந்து டியூபெக்டமி. சரிங்களா, டியூபெக்டமி அண்டநாளம், டியூபெக்டமி. விந்து நாளம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அது வந்து வாசெக்டமி. சரிங்களா, ஸோ அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆண்களுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த வாசக்டமி அப்படின்னு வருது இல்லையா, ஸோ அந்த விந்து சுருக்கக்கூடிய நரம்பு வந்து கட் பண்ணி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது ஒன்று போட்டுருவாங்க. சரிங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஸோ உடலுறவு கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப கட்டுப்பாடு அது. சரிங்களா, அடுத்து போவோம். இனசெல் அண்டநாள உட்செல்லுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெலோபியன் குழல், பெலோபியன் குழல். சரிங்களா, ஸோ அந்த உட் செலுத்துகிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெலோபியன் குழல் வாங்கிக்கிறது. நெக்ஸ்ட்டு கருத்தடை திரை சவ்வு அப்படின்னு சொல்கிறது வந்து கலவி கால்வாய். சரிங்களா, கருத்தடை திரைவு சவ்வு கலவி கால்வாய் அப்படின்னு சொல்கிறது தான். சரிங்களா, அப்போது ஒரு ரெண்டு. சரிங்களா, 4-3-1-2 அப்படின்றது சரியான ஆன்சர். இந்த கொஸ்டின் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. ஆகவே இனப்பெருக்க உறுப்பு, இனப்பெருக்க மண்டலம், இந்த இனப்பெருக்க சம்மந்தமான எல்லாத்தையும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போவோம். பெண்களுக்கான ஒரு நிலையான கருத்தடை முறை எது அப்படின்றாங்க, டியூபெக்டமி, டியூபெக்டமி. சரிங்களா, பெண்களுக்கான ஒரு நிலையான கருத்தடை முறை, ஒரு நிலையான கருத்தடை முறை வந்து டியூபெக்டமி. அண்டநாளம், அண்டநாளம்னா பெண்களுக்கு வர்றது இல்லையா, ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க, டியூபெக்டமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விந்து நாளம் வந்து பார்த்தீங்கன்னா வாசெக்டமி. சரிங்களா, அதாவது கட்டுப்படுத்தக்கூடிய முறைக்கு இதெல்லாம். சரிங்களா, அடுத்து போவோம். ஸோ கூற்று, ஏற்றியங்களில் இருந்து வென்ட்ரிக்குலுகளுக்கு 70% ரத்தம் தானாகவே மந்த நிலையில் கீழிறங்குகிறது, எஞ்சிய 30% வென்ட்ரிக்கிள்களுக்குள் ஏற்றிய சுருக்கத்தால் திணிக்கப்படுகிறது, காரணம் ஏற்றியோ வென்ட்ரிக்குலர் வால்வுகள் திறப்பதால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் அண்டு ரீசன்ஸ் ஆர் கரெக்ட். சரிங்களா, கூற்று மற்றும் காரணம் சரி. முதிர்ந்த விந்தணுக்கள் இங்கு சேமித்து வைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செமினல் விசிகில், செமினல் விசிகில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் முதிர்ந்த விந்தணுக்கள் இங்கு சேமித்து வைக்கப்படுகின்றன. செமினல்
விசிக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. செமினல் விசிக்கில், அதாவது இது தெரியும் சரிங்களா, நிறைய பேருக்கு விந்தணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாள் வந்து சேமித்து வைக்கக்கூடாது. அது வர சேமித்து வைத்தோம் அப்படின்னா இது என்ன ஆகுது, நேராக போயிட்டு இந்த இடத்துல வந்து சேர்ந்துடும். செமினல் விசிக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அங்கே வந்துடும் அப்படின்னாலும் அது புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரி, முதிர்ந்த விந்தணுக்கள் இங்கே தான் சேமிக்கிறாங்களா சரிங்களா. நெக்ஸ்ட்டு போடுவோம். ஸோ பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. சுருள் இசை, சுருள் இழை குச்சி வடிவம் எது அப்படின்றாங்க. சுருள் இழை குச்சி வடிவம், புகையிலை பல வண்ண பூச்சி வகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டு, செங்கல் வடிவம் அப்படின்றது வந்து அம்மை வைரஸ் தான் வந்து செங்கல் வடிவம். தலைப்பிரட்டை வடிவம், பாக்டீரியோ பேச் கொல்லி, அதாவது பாக்டீரியோ கொல்லி வைரஸ். அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக வந்து புல்லட் வடிவம் அப்படின்றது வெறி நாய் கடி வைரஸ், அதனுடைய வடிவம் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த வைரம் அப்போது நுண்ணுயிர்கள் ரொம்ப முக்கியமான டாபிக். சுருள் இழை குச்சி வடிவம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புகையிலை பல வண்ண பூச்சி வகை அப்படின்றாங்க. செங்கல் வடிவம் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்மை வைரஸ், தலைப்பிரட்டி வடிவம்னா பாக்டீரியோ கொல்லி வைரஸ், புல்லட் வடிவம் அப்படின்னா வெறி நாய் கடி வைரஸ். அடுத்த க்வெஸ்சன் போவோம். ஸ்கூட்டர்களை ஆராய்க அல்லது தேர்வு செய்ய அப்படின்றாங்க. சமிக்கை மூலக்கூறுகள் செய்திகளை இலக்கு செல்களுக்கு எடுத்து செல்கின்றன. இலக்கு செல்கள் சமிக்கைகளை கண்டறிந்து செய்திகளை பெறுகின்றன. ஸோ போத் ஆர் கரெக்ட் சரிங்களா, போத் ஆர் கரெக்ட். அடுத்த க்வெஸ்சன் போகலாம். C4 வழித்தடம் மூலம் கரியமில வாயு நிலை நிறுத்துதலை கண்டறிந்தவர் யார்? ஹெட்ச் மற்றும் ஸ்லாக் சரிங்களா, ஹெட்ச் மற்றும் ஸ்லாக். C4 எங்கே இருக்குது, கரும்புல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். கரு இம்பு கரும்புல இருக்குதுன்னு போய் சொல்லி படிச்சிருப்போம். இது கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா அந்த கரிமில வாயு நிலை நிறுத்துதலை கண்டறிந்தவர் ஹெட்ஸ் மற்றும் ஸ்லாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ரோகேரியாட்டிக் செல் குறித்து எது உண்மை இல்லை? ஃபர்ஸ்ட் ஒன், மைட்டாசிஸ் செல் பகுப்பு கிடையாது. எஸ் கரெக்ட், ஆமாம். குரோமோசோம்கள் டிஎன்ஏவுடன் புரதம் இணைந்திருப்பதில்லை, அதுவும் இல்லை. மைக்ரோகாண்ட்ரியா போன்ற செல் உறுப்புகள் இருப்பதில்லை. ஆம், ஆனால் சவ்வினால் சூழப்பட்ட உட்கன்றாங்க பெரிய, இது மட்டும்தான் உண்மை கிடையாது, மற்றது எல்லாமே உண்மையா சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் போவோம். பெற்றோர் தலைமுறையை விட அதிக உயர்வு பண்புகளை பெற்ற கலப்பின உயிரி எது அப்படின்றாங்க. கலப்பு வீரியம், எட்டிரூசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் சரிங்களா. ஸோ கலப்பு வீரியம், கலப்பு பண்ணவே முடிஞ்சது, கலப்பு வீரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீமோக்ளோபின், ஹோமோசைனின், சீரம், ஆல்புமின் ஆகியவை டேஸ் வகை புரதம் அப்படின்றாங்க. கடத்தும் புரதம், ஹீமோக்ளோபினாக இருக்கட்டும் இல்லை ஹோமோசைனாக இருக்கட்டும், சீரம் ஆல்புமின் இது எல்லாமே கடத்தும் வகை புரதம். கீழ்கண்டவற்றில் பாலூட்டியின் ஆண் இனப்பெருக்க செல் துணை சுரப்பியாக இருப்பது எது அப்படின்றாங்க. அதாவது ஃப்ரெஸ்டோட் சுரபி சரிங்களா, ஃப்ராஸ்டோட் சுரபி, ஃப்ரோஸ்டேட் சுரபி அப்படின்றத சரியான ஆன்சர். ஆர்எச் காரணி யாரால் கண்டறியப்பட்டது, முக்கியமான குவஸ்டின் இது. ஆர்எச் காரணி வந்து லான்ஸ் டைனர் என்பவரால் கண்டறியப்பட்டது, அதாவது லான்ஸ் டைனர் கால் சரிங்களா. ஆர்எச் காரணி யாரால் கண்டறியப்பட்டது அப்படின்னா லான்ஸ் டேனர் கால் என்பவரால் கண்டறியப்பட்டது. தேவ தூதர்களின் கனி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்றாங்க. பப்பாளி, தேவ தூதர்களின் கனி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா பப்பாளி. அடுத்த க்வெஸ்சன் போவோம். மனித பால் நிர்ணயத்தில் பால் குரோமோசோம்கள் எக்ஸ் மற்றும் ஒய் உள்ளன. மரபு அமைப்பில் சரியான பெண் குரோமோசோமின் ஜோடி கேட்குறாங்க. ஆண்களுக்கு இப்படி இருக்குது எக்ஸ் ஒய், பெண்களுக்கு வந்து எக்ஸ் எக்ஸ் அப்படி தான் இருக்கும். அதில் எக்ஸ் எக்ஸ் அப்படின்னா பெண்ணு, எக்ஸ் ஒய்னா ஆண். நெக்ஸ்ட்டு, சிறிய வகை வாழும் வால் இல்லாத குரங்கு வகை லோரிஸ், சிறிய வகை வாழும் வால் இல்லாத குரங்கு வகை லோரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீதி க்வெஸ்சன் அடுத்த வீடியோவில் பார்ப்பேன். நன்றி, பாய்.